ஹெல்ப்புக்கு வந்து நிறைய பேர் நேரில் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறையா சப்போர்ட் பண்ணிங்க, எங்களுக்கு நிறையா ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கூடவே இருக்கார் எப்போவுமே, எப்போவுமே விட்டு போக மாட்டார். பட் அதை தாண்டி இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் கூட மற்ற வீட்டில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை விட்டுட்டு இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான மெயின் ரீசன் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். யூடியூப் சேனல்ஸ், நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நான் பேசுகிறத இன்ஃபர்மேஷனாக எடுத்து போட்டுக்கோங்க, தெரியாத இன்ஃபர்மேஷன் அது இதுன்னு பேசி இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அதனால் ஹர்ட் ஆகுறாங்க. அது மட்டும் பண்ணாதீங்க, எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் கேட்டுக்கிறேன், நியூஸ் சேனல்ஸ்க்கும் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். கார்டியாக் அரெஸ்ட், இறந்துட்டாரு. அதை தாண்டி நாங்கள் வந்துட்டுருக்கோம். பட் அவர் வந்து ஒரு பாடி, அவர் வந்து ஒரு பாடி பில்டர், ஒரு ட்ரெய்னர், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கிறப்ப இறந்துட்டாரு, அது ரீசன் இது ரீசன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் சிவில் இன்ஜினியர், பேஷனேட் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட், அவ்வளோதான். பட் கார்டியாக் அரெஸ்ட், இறந்துட்டாரு. அடுத்த விஷயங்கள் நாங்கள் அதை தாங்கி தாண்டிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மற்றவங்க எந்த ரூமர்ஸையும் தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அது ஒன்று மட்டும் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஃபேமிலியை வந்து நாங்கள் தான் இன்னும் ஸ்ட்ராங் படுத்திட்டு இருக்கோம், எல்லாம் வயசானவங்க, அதனால தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்னத்திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியாவின் வீடியோ வெளியாகி தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து அவருடைய கணவர் வந்து இறந்துட்டார். அதனால் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி வீடியோ வெளியிடாதீங்க, ஸோ வந்து நான் இப்போ போடுற வீடியோவை நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிய வீடியோ, கண்கலங்கி பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் வந்து பரவி வருகிறது. திடீரென்று அவரது கணவன் வந்து மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து விட்டார். ஸோ மிகவும் சோகத்தில் அவர் வந்து இந்த வீடியோ பேசி வெளியிட்டுள்ளார். கண்ணீர் மல்க இந்த வீடியோ பேசி வெளியிட்ட ஸ்ருதி சண்முக பிரியா அவர்கள், தற்பொழுது நீங்கள் வந்து என்னை காயப்படுத்தாதே, எங்கள் குடும்பம் வந்து இருப்பவர்கள் எல்லாம் வயதானவர்கள், ஸோ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது, அதனால் வந்து நீங்கள் இனிமேல் அப்படி பேசி போடாதீங்க, நான் இப்போ பேசி போடுற வீடியோ வந்து நீங்கள் கிளியராக வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா பர்மிஷனும் தரோம், அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் வந்து நீங்கள் போடாதீங்க, தவறான முறையில் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிய கண்ணீர் மூழ்க பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் பரவி வருகிறது. திடீரென்று அவரது கனவு வந்து மறைந்த சோகம் வந்து அவர் ரொம்பவே இது பண்ணிருச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பத்தோடு நான் வெளியே வர ட்ரை பண்ணுறேன், ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு எதுவும் தப்பாக நீங்கள் எதுவும் போடாதீங்க, ஸோ அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்கள் வந்து மிகவும் பரவலாக பரவி வருகிறது. தற்பொழுது இந்த சின்னத்திரையில் இருக்கக்கூடிய இதே மாதிரி தான் இப்போது நிறைய பேர் வந்து இப்படி உயிரிழந்துட்டுருக்காங்க, அதுவும் குறிப்பாக மாரடைப்பு காரணமாகவே அதிக பேர் வந்து உயிரிழந்துட்டுருக்காங்க. இதுக்கு என்ன முடிவுகள் அப்படின்றது தெரியல. மிகவும் சோகத்தில் சின்னத்திரை திரையுலகம் வந்து சோகத்தில் ஆழ்ந்து இறங்குள்ளது. ஸோ எல்லாருமே அவங்க வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிற நிலையில் இதுக்கான எந்த ஒரு முறையும் இது பண்ணல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிய வீடியோ தற்பொழுது இணையதளங்களை வந்து பரவி வருகிறது. ஸோ மக்களே, இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.